பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் செஃப் பழனிமுருகன். இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ் பார்க்க போகிறோம். அதாவது ஆம்லெட் கறி. ஈரோட்டிலேருந்து திருச்சி ட்ராவல் பண்ணி வரப்போ ஃபேமிலியோடு ஒரு தடவை வந்தோம். வரப்போ ஒரு ஈவினிங் டைம் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு நார்மல் ஒரு சின்ன கடையில் வந்து ஒரு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட இட்லி தோசை பரோட்டா அது மாதிரி இருந்துச்சு. லென் ஃபேமிலியாக போய் உட்காந்து சாப்பிட்றப்ப இந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன். அதாவது அவங்க என்னை பார்த்துட்டு நீங்கள் செஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு லேடி தான். ஆமாம், அதனால் உங்களை நான் ஸ்பெஷலாக பண்ணித்தரேன், இல்லைங்க நான் கொஞ்சம் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார், நான் உடனே டக்குன்னு பண்ணிடுறேன், நீங்கள் தானே டக்குன்னு பண்ணுவீங்களா, நானும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் அதாவது ஒரு ஆம்லெட்டு வித்து அந்த குருமாவில் போட்டு கலந்து ஒரு 3 நிமிஷத்தில் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பர். இப்போ ஆம்லெட் கறிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஆம்லெட் கறி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். தயிர் 100 ml, கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கடலெண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, நறுக்கின வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 10 நம்பர். ஆம்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4 நம்பர், நறுக்கிய சின்ன வெங்காயம் 10 நம்பர், கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ ஆம்லெட் கறி எப்படி பண்ணுறதுங்க பார்த்துடலாம். அதாவது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ஃபஸ்ட்டு பேசிக் அந்த குருமா இல்லை சால்னா இது வேணால் நம்ம சொல்லலாம். அந்த பேசிக் அந்த குருமா வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதாவது ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் முழுசாக. இதில் வெங்காயம், தென் இதிலே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். தென் இதிலே இஞ்சி பூண்டு நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு இதில் கடைசியாக நம்ம இந்த கசகசா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு, தென் ஒரு திக்னிங்கும் கூட. அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியமும் கூட. அவ்வளோதான், கசகசா சேர்த்துட்டோம். இது ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே மிக்சியில் மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறினோன்னா நம்ம இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வதக்கின வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிட்டுருக்கிற கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் கொடுத்தது. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். இப்போ நம்ம ப்ரெஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் நல்லா ஃபைனாக இதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். தென் அடுத்ததா அகைன் எண்ணெய், இப்போ இந்த அரைச்ச விழுதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்ச விழுது சேர்த்தாச்சு எண்ணெயில். தென் இதிலையே வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதன் அடுத்ததாக இந்த அரைச்ச தக்காளி விழுது அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். தென் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறமா கரம் மசாலா. கரம் மசாலா லைட்டாக சேர்த்தா போதும். ஆல்ரெடி நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் முழுசாக போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு, ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு இந்த பேசிக் கறி ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். தென் இப்போ நம்ம தயிர் கொஞ்சமாக, அதாவது இந்த எண்ணெய் வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக தயிர் சேர்த்துக்கிறோம். இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து கொதிக்கிட்டோம். தென் நம்ம இந்த சைடு வந்து ஆம்லெட்டை கலக்கி கல்லில் ஆம்லெட் போட்டுக்கலாம். நமக்கு எக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடைச்சி
நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆம்லெட் உங்களுக்கே தெரியும், ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதில் லைட்டாக வந்து பச்சை மிளகா, இதில் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு, லைட்டாக உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஸோ ஒரு சைடு வந்து ஆம்லெட் கறிக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆம்லெட்டுக்கு வந்து கலக்கிட்டோம், தென் இங்கிட்ட பேன் சூடாயிருச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பக்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடு வந்து ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு, கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் லைட்டாக வந்து மிளகுத்தூள் லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து இதில் நம்ம முட்டை கலக்கிறப்பே சேர்த்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு ப்ளஃபியாக வராது, அதாவது உப்பி வராது. நான் பேன் ஆஃப் பண்ணிடுறேன், ரெடி ஆயிடுச்சு. தென் இப்போ இதை விருப்பப்பட்ட சைஸில் நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. தென் இதை அப்படியே நான் இந்த கறியில் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இது ரொம்ப கொதிக்கணும் வைக்க வேணாம், ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குது இந்த கறியோட ஸ்பைஸ், இந்த பச்சை மிளகாவோட காரம், இந்த தக்காளியோட புளிப்பு, ப்ளஸ் இந்த ஆம்லெட்டில் கலந்து அட்டகாசமாக இருக்குது, ஒரு ஹெவன்லி ஃபீல். இதை நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான பட் நல்லா ஒரு ட்விஸ்டான சூப்பரான ரெசிபி. ஆம்லெட் கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். வதக்கி அரைக்க தேவையான பொருட்களை கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதை மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்ச விழுது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனோன்னு அரைச்ச தக்காளி அதோட நல்லா கலக்கின தயிர் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரியும் வரை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரப்ப தனியாக ஒரு பவுலில் முட்டை நறுக்கின சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு சேர்த்து நல்லா கலக்கி தோசைக்கல்லில் ஆம்லெட் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்து அதை சின்ன சின்னதாக வெட்டி இந்த கொதிக்கிற குழம்புல கலந்து தேவையான உப்பு போட்டு இறக்கணும்னா சுவையான ஆம்லெட் கறி தயாராகிடும். நாளைக்கு ஒரு நல்ல அருமையான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது ப்ரெஸ்டீஜ் உணவகம் டைனிங் டேபிள், நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸ், நம்ம வரமிளகா வறுக்கிறப்ப அந்த நெடி வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா அந்த நெடி வராமல் இருக்கும். நாளைக்கு நம்ம டைனிங் டேபிளில் உங்களுக்கு நான் செஞ்சு கட்டப்போகிற ஒரு டக்கரான டிஷ், ரயில்வே மட்டன் கறி.